வணக்கம், இது தமிழ்குரலின் வெள எக்ஸ்க்ளூசிவ். மிக மிக பரபரப்பான ஒரு செய்தி. ஏனென்றால் இரண்டு மாநிலங்களில் ஆட்சியை கவிழ்ப்பதற்கும் எம்எல்ஏக்கள் எங்கிருந்து அங்கே தூக்கிட்டு போகிறதுக்குமான வேலையை பாஜக ஒரே நேரத்தில் செய்து கொண்டிருக்கிறது. ஒன்று, இந்தியா முழுக்க இப்போது பேசுபொருளாக இருக்கக்கூடிய பீகாரினுடைய நிதிஷ்குமார் எந்த காலத்திலும் நம்பிக்கைக்கு இல்லாத ஒரு தலைவராக அவர் இருந்திருக்கிறார். 19 ஆண்டுகளில் 5 முறை மாற்றி கூட்டணி வைத்திருக்கக்கூடிய ஒரே உன்னத தலைவர் என்கிற இடத்திற்கு நிதிஷ்குமார் வந்திருக்கிறார். அவர் நேரடியாக பாஜகவோடு பேச்சுவார்த்தையில் இருக்கிறார். இப்போது ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி. இன்னொரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவாலை நாங்கள் கைது பண்ணிவிடுவோம், எனவே நீங்கள் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் எங்களிடம் வந்து சேர்ந்து விடுங்கள் என்று பாஜக கிட்டத்தட்ட 7 ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களிடம் டெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறது. அதை அக்கட்சி அதிகாரப்பூர்வமாகவே இந்த பக்கம் ஆம் ஆத்மி இன்றைக்கு அறிவித்திருக்கிறது, வெளிப்படுத்தியிருக்கிறது. அந்த சூழலில் பார்க்கும் பொழுது பேக் டு பேக் 2 எதிர்கட்சிகளுடைய அரசை கலைப்பதற்கு அல்லது கவிழ்ப்பதற்கான வேலையை பாஜக செய்கிறதா என்கிற கேள்வி. அதனுடைய பின்னணி அரசியலை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. இதே போல் இன்னொரு ஸ்டேட் அதனுடைய சீஃப் மினிஸ்டரை கைது பண்ண பார்க்கறது அப்படின்னா ஜார்க்கண்டினுடைய ஹேமந்த் சோரன். ஸோ பேக் டு பேக் டு பேக் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 2 வாரங்களுக்குள்ளாகவே உடனடியாக 3 மாநிலங்களில் என்னென்ன பரபரப்புகளை கொண்டு வர பார்க்கிறது பாஜக. எதிர்கட்சிகள் அவங்க உள்ளுக்குள்ள அடிச்சுக்க ஆரம்பிச்சா அந்தந்த ஸ்டேட்ல குழப்பம் இருந்தா பிஜேபிக்கு எதிராக மோடிக்கு எதிராக வரமாட்டார்கள் என்பதே பிஜேபியினுடைய ஒரு அச்சத்தின் வெளிப்பாடா என்கிற கேள்வியை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ்குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. நிதிஷ்குமார் தேசிய ஊடகங்களில் பேசுபொருளாக கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாக மாறி 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 வந்து கொண்டிருக்கக்கூடியவர் நிதிஷ்குமாராக இருக்கிறார். ஒரு காலத்தில் பெரிய கூட்டணி கட்சியாக, அதாவது பாஜகவோட கூட்டணி போவாங்க இல்லைனா லாலுவோட கூட்டணி போவாங்க, அப்படி மாற்றி மாற்றி தான் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனதாதள் யுனைடெட் ஐக்கிய ஜனதாதளத்தினுடைய தலைவராக இருக்கிறார். தலைவர் சீஃப் மினிஸ்டராகவும் இருக்கிறார். பாஜக கூட கூட்டணி வச்ச காலத்தில் அவங்களுக்கு பாவம் பார்த்து ஏதோ சீட்டு கொடுத்துட்டு இவர் நிறைய இடத்துல கண்டெஸ்ட் பண்ணவராக இருந்த நிதிஷ்குமார் கடந்த தேர்தலில் அவர் சமமாக நின்னும் கூட பாஜகவை விட அதில் பாதி சீட்டு தான் ஜெயிக்கக்கூடிய இடத்திற்கு வந்து சேர்ந்தார். அவரோட கூட்டணி வைத்து பாஜக அவருடைய கட்சியை செங்கல் செங்கலாக உடைத்து நொறுங்கியிருக்கிறது. ஆனாலும் அவர் திருந்தினாரா அப்படின்னா இல்லைங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஜகவோட கூட்டணியில் இருந்தார், அங்கிருந்து லாலு ராஷ்ட்ரிய ஜனதா தளத்துக்கு வந்தார், திரும்ப பாஜக, திரும்ப ராஷ்ட்ரிய ஜனதா தளம், இப்போ 5வதாக மீண்டும் பாஜகவோடு இணைகிறார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. எந்த நிமிடம் வேண்டுமானாலும் அவர் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய போகிறார் அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு. எந்த நிமிடம் வேணாலும் அவர் ராஜினாமா செய்யலாமா, அதுக்கான பூர்வாங்க வேலைகள் முடிந்து விட்டது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. லாஸ்ட் 3 நாட்களாக அமித்ஷா அவர்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சில ஊடக செய்திகள் நம்மால் பார்க்க முடிஞ்சது. அதை தாண்டி காங்கிரஸ் கட்சி வெளிப்படையாகவே சொல்லிவிட்டது. ஜெயராம் ரமேஷ் அவர்கள் அதே போல் மற்றவர்களும் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டுக்கு வரும்போது தெளிவாக சொல்லிட்டாங்க. கடந்த 48 மணி நேரமாக தொடர்ந்து கார்கே அவர்கள் நிதிஷ்குமாரை பேச முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் ஃபோனில். ஆனால் இவரால் அவர்கிட்ட பேச முடியல, ரொம்ப பிஸியாக இருக்கிறார் நிதிஷ்குமார்னு காங்கிரஸ் தரப்பு அதிகாரப்பூர்வமாகவே ப்ரெஸ் மீட்டில் ஒரு ஃபார்மலான விஷயத்தை போட்டு உடைத்திருக்கிறார்கள். அப்போ நேரடியாக இவங்களால் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்பது தெளிவாகி இருக்கிறது. ஒரு பக்கம் காங்கிரஸ் ஃபோன் பண்ணால் அவர் கண்டுக்கிறதுல எடுக்கவே மாட்டேங்கிறாரு, இன்னொரு பக்கம் பாஜகவோடு அதனுடைய மத்திய அமைச்சரோடு இணைந்து பார்த்திங்க அப்படின்னா கடகள் நாட்டுகிறார், புதிய திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றா சேர்ந்து ஆரத்தி எடுக்கிறாங்க அந்த புதிய திட்டத்துக்கு, தொடக்க விழாவுக்கு வளர்ச்சி பணிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே ஆரம்பிக்கும் போது பார்க்குறாரு. அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் கூட துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் இல்லாமல் ஏன் போகிறாருங்கிற கேள்வி இருக்கிறது. காங்கிரஸால் தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னா இந்த பக்கம் அவங்க தரப்பிலிருந்தும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இதுவரைக்கும் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் லாலு அவர் தரப்பிலிருந்து தொடர்பு கொள்கிறோமா இல்லையாங்கிற கிளாரிட்டியே இப்போது இல்லாமல் இருக்கிறது. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லாலு தன்னுடைய அரசியல் வேலையை நிதிஷ்குமாரிடம் காட்டுவதற்கு ஒரு வேலை, நிதிஷ்குமார் அவருடைய வேலையை காட்டி அமித்ஷாவோட மோடியோட கைகோர்த்து போய் நம்மளை கவுப்பார் அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணலான்னா லாலு அந்த இடத்துல ஒரு பிளானை நகர்த்தி இருக்கிறார். அவர்களுக்கு ஆட்சி அமைக்க 8 எம்எல்ஏக்கள் இப்போதே தேவை. மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 243 தொகுதிகள் கொண்டது பீகார்.
அதில் 122 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஆட்சி அமைக்கலாம். இதற்கு ஒரு ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அதிக நம்பர் ஆஃப் எம்பிக்கள் லாலுவினுடைய கட்சி ராஷ்ட்ரிய ஜனதா தளக்கு இருக்கிறது 79. அதுக்கு ஒரு சீட்டு கம்மி பிஜேபிக்கு 78. மூன்றாவது நிதிஷ்குமார் 45 இருக்கிறாரு. அதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸ் 19 அப்படிங்கிறது தான் அதனோட ஈக்குவேஷன்ஸாக இருக்குது. நிறைய குட்டி 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 கட்சிகள் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருக்கிறார்கள், ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுன்னு. அதே போல் ஜிதன் ராம் மஞ்சியோ அவர், அதே போல் இந்த பக்கம் சிராக் பஸ்வானோ, இப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள பலரும் அந்த ஒரு சீட் ரெண்டு சீட்டை வச்சு கூட ஹோல்டு வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. எனவே லாலு என்ன செய்கிறார், நிதிஷ்குமார் அந்த பக்கம் போனாலும் 7 இல்லை 8 எம்எல்ஏக்களை நாம் இழுத்தோம் என்றால் நாமே ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வைத்து சிலர்கிட்ட, அதாவது அவங்களுடைய இப்போ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னா காங்கிரஸ் இருக்கிறார்கள் செக்யூலர் ஃப்ரண்ட் அப்படிங்கிறதுனால அவங்க இவ்வளே பேசிக்கலி ஒரு செக்யூலர் பார்ட்டியாக தங்களை காட்டிக்கொள்கிறவர்கள். ஸோ இஸ்லாமியர்களுடைய வாக்கு அப்படிங்கிறதுக்கு குறி போடுறாங்க. இன்னொன்று அவர்களுடைய சமூகம் தேஜஸ்வி யாதவ் தானே, யாதவ் சமூகத்தினுடைய ஓட்டு. எனவே பிஜேபியிலும் அதே போல் இந்த பக்கம் நிதிஷ்குமார் கட்சியிலும் இருக்கக்கூடிய யாதவ் மற்றும் முஸ்லிம்ஸ் இவர்களுடைய எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட தூது விட்டு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அந்த டீலிங் எப்படி முடிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு செய்தி ஊடகங்களில் வெளியாகி இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ஆட்சியை பிரிச்சுக்கிட்டு கூட்டணியிலேருந்து போனீங்க அப்படின்னா எங்களுக்கு பெரும்பான்மை எண்ணிக்கை இருந்தால் நாங்கள் போய் கவர்னரை சந்தித்து ஆட்சி அமைச்சரலாம் என்பதற்காக லாலு தன்னுடைய அரசியல் வேலையை இறக்கி இருக்கிறார் அப்படின்னு ஒரு பக்கம். இந்த செய்தி வந்தது பிறகு பாஜக உஷாராகி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு ஆட்சியை ஃபார்மலாக ரெசிக்னேஷனுக்கு அப்படிங்கிற இடத்துக்கு போனால் தானே ஆகும், யாருக்கும் பெரும்பான்மை இல்லைன்னு கவர்னர் உள்ள நாங்கள் கொண்டு வந்துட்டோம்னா பிரசிடென்ட் உள்ள கொண்டு வந்து கவர்னர் கையில் அதிகாரம் கொடுத்து சட்டமன்றத்தையே இப்போதைக்கு யாருக்கும் பெரும்பான்மை இல்லை என்று சொல்லி கலை விட்டு இங்கிருந்து 10 பேர் அங்கே தூக்கு அங்கிருந்து 10 பேர் அங்கே தூக்கு கலைச்சி விட்டுட்டு சட்டமன்ற தேர்தல் 2024 சேர்த்து நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலையும் நடத்தி விடலாம் என்று பாஜக ஒரு கணக்கை போட்டிருக்கிறது அப்படின்னா நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த மாநிலத்தினுடைய பாஜக தலைவர் அவரை பார்த்தீங்க அப்படின்னா போய் ஒவ்வொரு தலைவர்களையாக சந்தித்துக் கொண்டிருக்கிறார் கூட்டணி கட்சிகளை. ஏன்னா அந்த 10 பேர் 15 பேர் 5 பேர் 2 MP 1 MLA அப்படின்னாலும் கூட அவங்களுக்கு முக்கியத்துவம்னு நகர தொடங்கி இருக்கிறது. ஜிதன் ராம் மஞ்சியை போய் சந்திச்சிருக்கிறார். அதே நேரத்தில் சிராக் பஸ்வான், திரு ராம்விலாஸ் பஸ்வான் அவர்களுடைய மகன், அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே போயிட்டு அமித்ஷாவை சந்தித்து பீகார் வெள்ள நிலவரம் குறித்து பேசியிருக்கிறார். பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள், இதற்கு முன்பாக டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக இருந்த சுஷில் குமார் மோடி, இவங்கள்லாம் அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறாங்க, நட்டா சந்திச்சிருக்கிறாங்க, பலவிதமான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். நிதிஷ்குமாரை என்ன பண்ணுவதுன்னு பாஜக முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னு நமக்கு பார்க்குறோம் அப்படின்னா, நிதிஷை ஒருவேளை நம்ம கூட வந்தாலும் நிதிஷை முதலமைச்சராக ரொம்ப நாளைக்கு ஆட்சி செய்ய விடக்கூடாது, மொத்தமாக சட்டமன்றத்தையே கலைச்சரணுங்கிறது தான் பாஜகவினுடைய எண்ணமாக இருக்கிறது. ஏனென்றால் இவங்க கூட்டணியில் இருக்கும்போது தான் நிதிஷ்குமார் இவங்களை ஏமாத்திட்டு அந்த பக்கம் போய் சேர்ந்து ஒரு ஒன்று சேர்ந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இப்படி இருக்கும்போது நம்ம இதை செஞ்சுக்க வேண்டாங்கிறது, அதுக்கு பழி வாங்கி ஆகணும் என்று பாஜகவினுடைய மாநில தலைவர்கள், குறிப்பாக பீகார் மாநில தலைவர்கள் அவ்வளவு கோபமாக இருக்கிறார்கள். இந்த வார்த்தை அந்த வார்த்தைன்னு இல்லை, அவ்வளவு வெளிப்படையாக நிதிஷ்குமாரை சாடி இருக்கிறார்கள் பாஜகவினர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அண்டர் கிரவுண்டில் அது ஜெல்லாறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக கிடையாது. இவர் நம்மளை இது வரைக்கும் முன்னாடி ஏற்கனவே 2 முறை ஏமாற்றிருக்கிறார், எனவே மன்னிக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய தரப்பாக இருக்கிறது. ஏன்னா சீட்டு பெரும்பான்மை இருக்கிறது இவங்களுக்கு தான், யார் ரெண்டு கட்சிகளில் கம்பேர் பண்ணால் இவங்களுக்கு 78 சீட்டு, அவருக்கு 45 சீட்டு. முதலமைச்சராக அவரை மாத்துறாங்க கம்மியாக சீட்டு வச்சுருக்கிறவங்கள. கொடுத்த பிறகும் முக்கியமான இலாக்காக்கள்லாம் பாஜக எடுத்து வச்சுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபினான்ஸ்லேருந்து பல முக்கிய இலாக்காக்கள் பணம் கொழிக்கக்கூடிய அல்லது அதிகமாக பொருளக்கூடிய இலாக்காக்களை பாஜக கையில் தான் வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது வேறு. அவர் அதில் கோவப்பட்டு தான் அந்த பக்கம் போய் கூட்டணி ஆட்சியை கவிழ்த்தாராங்கிறது தனி கேள்வி. ஸோ அப்படி இருக்கிறதுனால அவரை நம்ம ரத்தம் பார்த்தாகணும், ரத்தம் பார்த்தாகணும்னா அரசியலில் அவரை அனாதையாக்கணும் அப்படிங்கிறது பாஜகவினுடைய எண்ணமாகவும் இருக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் காங்கிரஸ் சார்பிலிருந்து தூரம் கொண்டார்கள். அகிலேஷ் யாதவ் நிதிக்கு சொன்னார், நிதிஷனா தான் இதை ஆரம்பித்து வச்சார், அவர் கூட இருக்கணும், அவர் பிரதமர் ஆவதற்கே கூட அவருக்கு தகுதி வாய்ந்தவர் அப்படின்லாம் அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசத்துலேருந்து அவர் சொன்னாலும் கூட அதற்கு காது கொடுத்து கேட்கக்கூடிய இடத்தில் இப்போதைக்கு நிதிஷ் இல்லை. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தியினுடைய யாத்திரை அடுத்து பீகார்
யாருக்கு போக போகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படியே அவங்க ட்ராவல் பண்ணி மேற்கு வங்கத்திலேருந்து அது அடுத்தடுத்து ஒரு ஒரு ஸ்டேட்டாக கிராஸ் பண்ணி போகக்கூடிய சூழல் இருக்கிறது. அப்படி வருவதற்குள்ளாகவே இங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிடும் என்று பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி பீகாருக்கு போகிறாரு. அதில் அந்த ஒரே மேடையில் நிதிஷ்குமாரும் மோடியும் இருக்க போகிறார்கள் அப்படிங்கிறதுல ஏதாச்சும் சில முக்கியமான அறிவிப்புகள் வர வாய்ப்பு இருக்கலாம்னு ஒரு சாரர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் பிப்ரவரி வரைக்கும் இது தாக்கு பிடிக்குமானே தெரியல. ஏன்னா கவர்னர் கோவாவுக்கு போக வேண்டியவர் திடீர்னு ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு அப்படியே ஹோல்டு பண்ணுறாரு. இப்போ திடீர்னு கிளம்பி எங்கேயோ போகிறாரு, அவர் டெல்லிக்கு போய் இம்புட்ஸ் வாங்கிட்டு வராரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா பாஜக கடந்த காலத்தில் ரொம்ப சமீபத்திய ரெண்டு உதாரணத்தை பார்த்தோம்னா நமக்கு தெரியும், அவங்களுக்கு வேண்டாத ஒருத்தவங்க முதலமைச்சராக பதவி ஏற்கணும்னா கவர்னர் ஊரில் இருக்க மாட்டார், ஆள் எஸ்ஆயிருவார். சசிகலா அவர்கள் உதாரணம். ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு சசிகலாவை இவங்க சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்து அதிமுக எம்எல்ஏலாம் கையெழுத்து போட்டு இந்த ஓபிஎஸ்லாம் மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டாருனர்ல அந்த காலகட்டம், எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க. கவர்னரை பார்க்கலாம் பண்ணால் கவர்னர் எஸ் ஆகிட்டார். வித்யாசாகர் ராவ் அப்போ பொறுப்பு கவர்னராக இருந்தார். அவர் கிளம்பி நான் மகாராஷ்டிரா பாலிடிக்ஸை பார்க்க போகிறேன், நான் பொறுப்பு கவர்னர் தான்ட்டு கிளம்பி அங்கே போயிட்டார், வரவே இல்லை. அதற்கு பிறகு தீர்ப்பு வந்து இந்த அம்மையார் ஜெயிலுக்கு போகிற வரைக்கும் கவர்னர் என்ன ஆனாருங்கிறது தெரியாத லெவலுக்கு, இந்த வராரு அதை வராருன்னாங்க ஒன்றும் நடக்கலைங்கிற லெவலுக்கு போச்சு இல்லையா. இது ஒரு உதாரணம் என்ன எப்படி கவர்னர் அவர்கள் அவங்களுக்கு வேண்டப்படாதவங்க ஆட்சிக்கு வரணும். உதாரணத்துக்கு தேஜஸ்வி நாளைக்கு ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா அவர் எப்படியோ ஆட்களை பிடிச்சி ஒன்றாக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு கவர்னர் ஊரில் இருக்க மாட்டார், வெளியே கிளம்பிடுவார். இடி கேஸ் எடுத்து நாங்கள் உடனே அரெஸ்ட் பண்ணுறோம்னு வந்து யாராவது அப்படியே கொத்தா தூக்கிட்டு போனாங்கன்னா அப்புறம் கவர்னர் வந்துடுவாருங்கிற மாதிரி நடக்கலாம். நம்ம அது மறுக்கவே முடியாது. ஆனால் அவங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. கவர்னரை இங்கேன்னு வராமல் வச்சுப்பாங்கிறதுக்கு ஒரு உதாரணம். இதே அப்படியே அதுக்கு பக்கத்தில் இந்த ஸ்டேட்டை அங்கே இப்படி கொஞ்சம் கீழே போனோம்னா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் இதுக்கு முன்னாடி சிவசேனா பாஜக அரசு இருந்தது, பிறகு பிரிந்தார்கள். உடனே என்ன பண்ணாங்க, கவர்னர் உள்ளே போட்டுட்டு யாருக்கும் பெரும்பான்மை இல்லை, இங்கேருந்து அங்கே பிச்சுட்டு போச்சு வச்சு நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு பாஜகவுக்கு அங்கே பிகஸ்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி கிடையாது, பிஜேபி இரண்டாவது பெரிய கட்சியாக தான் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க, கூப்பிட்டு பதவி ஏற்பதற்கு தேவேந்திர ஃபட்னாவிஸ்க்கு விடிய காத்தால் 5:30 அவசர அவசரமாக கவர்னர் மாளிகையில் பதவியேற்பு நடந்தது தேவேந்திர ஃபட்னாவிஸ்க்கு. அங்கே நமக்கு எழுந்த கேள்வி தான், தேவேந்திர ஃபட்னாவிஸ்க்கு கவர்னர் காலைல 5:30 பதவி ஏற்புனா கவர்னர் ரூல் நடந்துகிட்டு இருக்கிறது, அது அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் வருது அந்த கவர்னர் ரூலை வாபஸ் வாங்குறாங்க பதவியேற்பு அப்படின்னா கிட்டத்தட்ட நடுராத்திரி போய் கவர்னரை தட்டி எழுப்பி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி அதை கொண்டு வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட நடராஜர்ல கையெழுத்து வாங்கி அது அங்கிருந்து இங்க அனுப்பி கவர்னர் ரெடியாக எல்லாம் போய் பதவியேற்பு மினிஸ்டர் என்ன ஏதுங்கிறதெல்லாம் நைட் அவுட் நைட்டா முடிவு பண்ணினு ஒரு கூத்து பண்ணாங்க இல்லையா. இத்தனைக்கு அன்றைக்கு அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை தேவேந்திர ஃபட்னாவிஸுக்கு அப்படின்ற காலகட்டத்திலே எழுப்பி காலி பண்ணாங்கிறத பார்க்கிறோம். இப்போ இந்த மாதிரி கவர்னரை வச்சு ஏதாவது ஒரு ரோல் பிளே பண்ணுவாங்க. பைண்டிங் டு தட் லாலு பிரசாத் யாதவ் தன்னுடைய அரசியல் அதனுடைய அந்த நுட்பத்தை பயன்படுத்தி பிஜேபியிலிருந்தும் நிதிஷ் கட்சியிலிருந்தும் ஆட்களை இழுத்தா கவர்னரே காணாமல் போவார் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அதனால தான் அவங்க பிளானை எப்படி நகர்த்துறாங்க அப்படின்னா, எல்லா கட்சிகளையும் தனித்தனியாக தள்ளிட்டு போயிட்டு ஒன்று நிதிஷை கொடுப்பது போல் கொடுத்து கூப்பிட்டுட்டு ஆட்சியை கலைச்சிடுறது, அதாவது ரெசிக்னேஷன் நீ பண்ணிடு. ஏன்னா இப்போ எங்கே கொலாப்ஸ் வருது அப்படின்னா, ஆட்சி அவராக கலைக்கு சொல்லி போய் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கேபினெட்டுக்கிட்ட கையெழுத்து கேபினெட்டோட ஒப்பீனியன் இருக்கா, அதெல்லாம் பிரச்சனை வரும். ஏன்னா கேபினெட்டில் லாலு கட்சியிலருந்தும் ஆட்கள் ஈக்குவலாக இருக்கிறாங்க. நிதிஷே ரெசிக்னேஷன் பண்ண ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அந்த நீ ராஜினாமா பண்ணி எழுதி லெட்டரை வாங்கிட்டு மொத்தமாக வெளியே போன அனுப்பிவிட்டா இந்த டீலிங்கையும் பாஜக நிச்சயமாக செய்யக்கூடிய ஒரு கட்சி தான், எந்த பஞ்சமா பாதகத்தையும் செய்வார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். எனவே ரொம்ப முக்கியமாக இது இந்தியா கூட்டணியில் என்னவாக பிரதிபலிக்கும் என்பது இன்னும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி. ஏன்னா நீங்கள் ஒரே நேரத்தில் எம்எல்ஏக்கும் எம்பிக்கும் அடிச்சுக்கும் போது இருக்கிற அத்தனை கட்சிகளும் லோக்கல் கட்சிகளும் எம்எல்ஏக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆட்சியை பறிகொடுத்திருக்கிறார்கள், கலைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நிதிஷில் தொடங்கி தேஜஸ்வியிலிருந்து சிதன்ராம் மஞ்சிலிருந்து சிராக் பஸ்வான்லேருந்து மற்ற அனைத்து தலைவர்களும் அது அங்கே பிஜேபியில் அங்கே சுஷில்குமார் மோடியிலிருந்து எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம அவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணி எம்பியை விட்டாங்க நம்ம அங்க சீட்டை எடுத்துறலாங்கிறது பிஜேபியினுடைய கணக்காக இருக்கிறது. ஸோ இது எந்த அளவுக்கு பழிக்கும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த வீடியோவை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் சனிக்கிழமை மாலை. ஞாயிறு காலையில் இது வர்றதுக்குள்ளவே ஆட்சி ஒருவேளை மாறி இவர் அங்கே ஓடி பதவியேற்பெல்லாம் நிகழ்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இல்லைனா இன்னும் 2 நாளைக்கு ஆரம்பிட்டேன்னா ஞாயிற்றுக்கிழமை போல் ஆட்சி மாற்றம் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் உறுதி செய்யப்படாத தகவல்கள். பட் அதுக்கான வாய்ப்புகள் ஹெவியாக இருக்குது அப்படின்ட்டு நமக்கு அங்கே பாட்னாவில் இருக்கக்கூடிய அங்கே பல செய்தி நிறுவனங்கள் நமக்கு செய்தியாக கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள்.
இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் என்னுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு 7 எம்எல்ஏக்களிடம் தலைக்கு 25 கோடி வாங்க கொடுக்குறேன், வந்துருங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. அதை விட கொடுமை, என்னைய கைது பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அங்கே ஆம் ஆத்மி பெரும் புயலை கிளப்பி விட்டுருக்கிறது. அப்படி என்னதாங்க நடந்துச்சு அப்படின்னா, ஏனையில் ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடியது, ஏன்னா அவங்க தரப்பிலிருந்து ப்ரெஸ் மீட், டெல்லியினுடைய மினிஸ்டராக இருக்கும் அதிஷி அவர்கள் அதை ப்ரெஸ் மீட்டாகவே வந்து கொடுத்திருக்கிறார்கள். நம்ம அதை பார்த்துடலாம், ஏன்னா அதில் தான் பலவிதமான செய்திகளை அவர் போட்டு உடைத்திருக்கிறார். ஏனையில் ரிப்போர்ட் ஆகக்கூடிய இந்த நியூஸை நம்ம பார்க்குறோம். ஆன் அலிகேஷன்ஸ் ஆஃப் பிஜேபி கான்டாக்டிங் ஆம் ஆத்மி பார்ட்டி லீடர்ஸ், மினிஸ்டர் அதிஷி சேஸ் பிஜேபி ஆப்ரேஷன் லோட்டஸ் 2.0 தொடங்கியிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டெல்லியினுடைய ஆம் ஆத்மி அரசை கவிழ்ப்பதற்கு தொடங்கியிருக்கு வேலைகளை தொடங்கிவிட்டார்கள். 7 எம்எல்ஏக்களை அழைத்திருக்கிறார்கள். அழைத்து பிஜேபியிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை நாங்கள் உடனே கைது பண்ண போகிறோம் ரொம்ப சீக்கிரமாக, அதுக்கு பிறகு நீ அங்கேருந்து வந்து எங்கள் கூட சேர்ந்துடணும்னு மிரட்டி இருக்கிறாங்க, பேரம் பேசியிருக்கிறாங்க. எங்கள் ஆம் ஆத்மியை சேர்ந்த 21 எம்எல்ஏக்களிடம் அவர்கள் ஏற்கனவே தொடர்பில் இருக்கிறார்கள், அதை வச்சு எங்கள் ஆட்சியை கவிழ்த்தரணும்னு பார்க்குறாங்க. நான் நம்ம வெளிப்படையாக ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாங்க, 7 எம்எல்ஏக்களுக்கு 25 கோடி தலைக்கு ஆளுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ட்டு இதில் இன்னொரு இதெல்லாம் பேசுவாங்க. நீ எக்ஸ்ட்ரா ஆளை கூப்பிட்டு வந்தால் அதுக்கு உனக்கு கமிஷன் கொடுக்குறோம், அந்த மாதிரியெல்லாம் சில டீலிங்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பட் அவங்க பிஜேபியினுடைய டீலிங் வந்து ஒரு விதமான டீலிங் தான், நம்ம சந்தையில் மாடு வாங்குற மாதிரி ஒரு டீலிங்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இது பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் லோட்டஸை ஏற்கனவே பயன்படுத்தி பல ஸ்டேட்டில் அப்படிங்கிறது நம்ம உதாரணத்துக்கு பார்த்துக்கலாம். மகாராஷ்டிராவில் தொடங்கி கோவாலேருந்து கர்நாடகா, அருணாச்சல் பிரதேஷ், மத்திய பிரதேஷ்னு பல மாநிலங்களில் இப்படியாக ஆட்சியை கவிழ்த்த பாஜக அதே வேளையில் டெல்லியில் காட்ட நினைக்கிறது என்று ரொம்ப வெளிப்படையான குற்றச்சாட்டை அதிஷி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கட்டமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுமே இதே கருத்தை தன்னுடைய அதிகாரப்பூர்வமான வலைதள பக்கங்களில் பதிவிட்டிருக்கிறார். அப்போ பாஜக இப்போ முழுக்க முழுக்க என்ன நினைக்கிறது அப்படின்னா, ஏற்கனவே பழி போடுற அந்த ஃபேஸ் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. வெளிப்படையாக கிட்டத்தட்ட இந்த 3 நாட்களில் இந்தியா கூட்டணி இன்றைக்கு உடைந்ததற்கு காரணம் காங்கிரஸ் தான் என்று ஜனதாதள் யுனைடெட் நிதிஷ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் இன்றைக்கு உடைத்து பேசியிருக்கிறார். கே சி தியாகி அவர்கள் அதை பைட்டாகவும் ஏனைக்கு கொடுத்திருக்கிறார். பழி போடுவது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இதை யார் முடிச்சு வைக்க போறா அப்படின்னா, இந்த ஆட்டத்தை தொடங்கியது அப்படிங்கிறது இந்த தரப்பில், காங்கிரஸ் தரப்பிலிருந்து அல்லது பாஜக தரப்பிலிருந்து அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிதிஷ்குமாரே ஒரு நம்பத்தகுந்த மனிதராக கடந்த காலத்தில் இருந்திருக்கிறாரா என்பது மில்லியன் டாலர் குவெஸ்டனாக இருக்கிறது. நீங்கள் அவரை நம்பி எந்த இதுக்குமே போக முடியாது. அதாவது இந்தியா கூட்டணியை தொடர்ந்து அத்தனை விதத்திலும் ஒருங்குபடுத்தி அதை கொண்டு போனது, ஏன்னா முதல் கூட்டம் பீகாரில் பாட்னாவில் தான் நடந்துச்சு, இந்தியா கூட்டணி அப்படிங்கிற பேர் வருவதற்கு முன்பாக முதல் கூட்டம், அதில் ஒரு சுயநலம் இருந்தது. இன்ஃபேக்ட் ஏன்னா ரொம்ப சமீபத்தில் பிஜேபி தான் ஊரில் ஆட்சியெல்லாம் கவிழ்த்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி மொத்தமாக இங்கேருந்து அங்கே ஏற்றி, அங்கேருந்து இங்கே ஏற்றி, ரிசார்ட் பாலிட்டிக்ஸ் மாதிரி சந்தையில் அடிமாடாக விற்கிற மாதிரி விலை பேசி வாங்கிட்டு வரக்கூடிய எம்எல்ஏக்களை பண்ணக்கூடியது பிஜேபி. அவங்கள ஏமாற்றி ஒரு அரசை ஒரு கூட்டணி அமைச்சார் நிதிஷ்குமார். உத்தவ் தாக்கரே இதை செய்ததற்கு அவருடைய கட்சியை உடைத்து இன்றைக்கு அவரிடம் இருந்த சின்னத்தை முடக்கி பாஜக பழி வாங்கி ரத்தம் பார்த்து விட்டது. ஆனால் அதே போல் நிதிஷையும் எப்படியாவது வஞ்சம் தீர்த்து விட வேண்டும் என்று பாஜக நினைத்து கொண்டிருந்தது. அந்த சூழல் இன்றைக்கு கனிந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுக்கு பயந்து தான் அவர் வந்து இந்தியா கூட்டணியை எப்படியாவது நம்ம உருவாக்கி நம்மளை காப்பாற்றிக்கணும், ஆட்சி மாற்றம் வந்தால் பிஜேபி கிட்டேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைத்தார். கடைசியில் இப்போது அவர் அங்கே போய் மாட்டியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதனுடைய அடுத்தடுத்த கட்டம் என்பது எந்த லெவலுக்கு போகும் அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்க முடியாத விஷயங்களுக்கு நிதிஷ் கட்சி இதோடு ஒழிந்தது என்கிற இடத்தை நோக்கி நாம் நகர்த்துவதாக பார்க்க வேண்டியிருக்கிறது. நமக்கு இங்கே ஒரு உதாரணம் சொல்வாங்க, விஜயகாந்த் கட்சி மாறி மாறி கூட்டணி வைத்தது, வைக்காமல் திடீர்னு ஒரு பக்கம் தனியாக போய் தான் அழிந்தார்கள் அப்படின்னு ஒரு உதாரணத்தை தமிழ்நாடு சென்றைக்காக சொல்வாங்க. பட் பீகார் சென்றைக்காக நம்ம பார்க்கும் பொழுது ஒரு தனி மனிதர் அவர் இப்போ கட்சியிலும் கூட அவர் தலைவர் பதவியை எடுத்துக்கொண்டார், ஏன்னா எது வரும்னு தெரியாது. அதனால் லல்லன் சிங் அவர்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்ததையும் ரிசைன் பண்ண சொல்லிட்டு அவரே பொறுப்பேற்றுக் கொண்டார். கடைசி வரைக்கும் கட்சி தான் உறுதிங்கிறத நினச்சி அப்படி எடுத்தாராங்கிற கேள்வி இருக்கிறது. இந்தியா கூட்டணி பீகாரில் தற்போது
அதனுடைய தன்மை மாறி இருக்கிறது என்பதைத்தான் இது வெளிப்படுத்தியிருக்கிறது. பிஜேபி எந்த எல்லைக்கும் போகலாம், நிதிஷ்குமாரை அவர்கள் முதல்வர் ஆக்குகிறார்கள் என்றால் மிக நிச்சயமாக அதற்கு பிறகு ஆட்சி அடுத்த 1.5 ஆண்டுகள் இருக்கு எலெக்ஷனுக்கு, அவ்வளோ காலம்லாம் தாக்கு பிடிக்காது என்பதை மட்டும் நாம் நிதிஷ்குமாருக்கே இப்போ தெரிந்த ஒரு விஷயம்தான். அவருக்கு நம்ம மீண்டும் ஒருவர் நினைவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த அரசியல் சதுரங்கம் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பார்க்கலாம், அதனுடைய டெவலப்மெண்ட்ஸையும் பேசலாம். கெஜ்ரிவால் இதற்கிடையில் ஏன்னா இப்போ ஒரு ஸ்டேட்டை தான் அவங்க முடிச்சுட்டு வருவாங்க. இப்போ அவங்களுடைய பிளான் என்பது அந்தந்த ஸ்டேட்டில் நம்ம பிரச்சனையை உருவாக்கணும்னா தலைவர்கள் தேசிய அரசியலுக்காக எம்பி எலெக்ஷனை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு தான் அவர்கள் நகர்வதாக தெரிகிறது. அடுத்து ஹிமாச்சலில் ஏதாச்சும் நடக்கலாம், கர்நாடகாவில் நடக்கலாம், பார்ப்போம் அது எப்படி நகர்கிறது என்பதை நம்ம விரிவாக பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.